ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யா சமையல் இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் பாசிப்பருப்பு கடையல் அட்டகாசமான சுவையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாங்க இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து எழுவது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பை வந்து மிதமான தீயில லேசாக வாசனை வந்து நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நிறம் மாறிடுச்சு வாசனை வந்துடுச்சு நம்ம வந்து பருப்பை ரெண்டு மூணு தடவை அலசிட்டு அதுக்கப்புறமா நான் மண் பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதில் இந்த பருப்பை சேர்த்துக்கிறேன் இந்த பருப்பு கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு பருப்பு வந்து நல்லா மலர்ந்து வேகட்டும் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாசிப்பருப்பு வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் இந்த ரெசிபி வந்து நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் பருப்பு வந்து நல்லா வெந்து மலர்ந்துருச்சு இப்போ பருப்புக்கு வந்து நம்ம தாளிப்பு கொடுக்குறக்காக கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து தூள் பெருங்காயம் இருந்தது அப்படின்னா எல்லாம் வதக்குனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து வாசனை வந்ததுக்கப்புறம் பத்து போல் சின்ன வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம வதக்கிட்டு அரைக்கிறதுனால மிளகாய் வந்து ரெண்டே காரம் சரியாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நான் வந்து அரை தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் வந்து சின்னதாக ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கும்போதே பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை வந்து சேர்த்துடலாம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா எங்கள் மாமியாரோட ஸ்பெஷல் ரெசிபி கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த பருப்பு செஞ்சுருவாங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றினதுக்கப்புறமா பல்ஸ் மோட்டில் வந்து கொர குறப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தா போதும் நைஸாக வந்து நீங்கள் அரைக்க வேண்டாம் இப்போ இந்த அரைச்ச விழுதை வந்து நம்ம ஏற்கனவே வெந்திருக்க பருப்பில் கலந்துட்டு மத்து வச்சு நல்லா வந்து கடைஞ்சி விட்டுடலாம் இதில் நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து லேசாக அரைச்சி சேர்த்துறதுனால குழந்தைங்க வந்து எடுத்து வச்சுட்டு சாப்பிட மாட்டாங்க எல்லாமே சேர்த்து சாப்பிடுவாங்க இப்போ உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது நல்லா கடைஞ்சி விட்டதுக்கப்புறமா சூப்பராக நம்மளுடைய பருப்பு ரெடி ஆயிடுச்சு நான் இதுக்கு வந்து தாளிப்பு கொடுக்குறேன் ரெண்டு ஸ்பூன் நெய்யில் கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்து இந்த தாளிப்பை வந்து பருப்பில் சேர்த்துடலாம் ரொம்பவே ஈஸியான டேஸ்டான இந்த பருப்பு கடையில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள் தேங்க் யூ